ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர். இது வந்து முற்றிலும் இலவசமாக என்னுடைய நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு பிளாட்ஃபார்ம். யூடியூப்பில் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா டூப்ளிகேட் சேனல் நிறைய ஃபேக்காக வந்திருக்கு, நம்பி ஏமாந்துடாதீங்க. தெர் இஸ் நோ பேய்டு சர்வீஸ், நோ பேய்டு கோர்ஸ். 1 ரூபாய் 1 ரூபி சிங்கிள் பைசா யாருக்கும் கொடுத்து ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய டிஸ்க்ளைமராக கொடுத்துறேன். ஸோ தயவு செஞ்சுறேன், ப்ளீஸ் 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 யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. இது வந்து ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ், நோ பேய்டு சர்வீஸ், நோ பேய்டு கோர்ஸ், டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது, ஒரே டோட்டல் ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் போயிட்டுருக்கேன், பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய இருக்குது, அந்தையும் தாண்டி இந்த மார்னிங் அப்டேட்டை முயற்சி பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றே பண்ணலான்னு இருந்தேன், இன்னும் அந்த பிஸி ஷெடியூல்ந்து ஸ்டாப் ஆகல, மேபி இந்த மாதம் ஆகலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம முழு நேர ட்ரேடு காத்தால 9:30 3:30 இந்த டைம் ஃபுல்லாக வந்து உக்காந்து என்னால் ட்ரேடிங் பண்ண முடியாது. மார்க்கெட் வியூஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நார்மல் டைமில், அதாவது என்னோடய பிஸி ஷெல் இல்லை அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 12:00 வரல வந்து உக்காண்டிருப்பேன். அதுவும் லைவில் வர சொல்ல பார்த்திங்கன்னா கூட ஒரு 10:30 வரல அப்படி இருந்து லைவில் வந்திருந்தேன். இப்போ இந்த சமீபமாக இந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா ஃபுல் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் என்னால் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கேட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு ரிப்ளை ஒருத்தருக்கு பண்ணிகிட்டும் இருக்கேன். கொஞ்சம் லேட்டாகும், மேபி இன்னும் ஒரு 1 டேஸ் 2 டேஸ் ஆகலாம், உங்களுக்கு ரிப்ளை கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறேன். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கூடி சீட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நான் ஆஃபீஸில் ஆள் வச்சுருக்கேன், அவங்க பார்த்துக்கோங்க, இவங்க பார்த்துக்கோங்க அப்படின்னா அப்படின்னு இருந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துக்கோங்க தவிர, மிச்சம் நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி Nifty 50 பேங்க் நிஃப்டி Nifty மார்னிங் அப்டேட் பார்த்துருவோம். இப்போது அதாவது இன்றைக்கி 20 செப்டம்பர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஒரு லைன் ட்ரெண்ட் லைன் வந்து என்னுடைய வியூவில் போட்டுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரெண்ட் லைன் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். பிரேக் அவுட் கொடுத்து இந்த கேப் ரீஃபில் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கேப் ரீஃபில் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு டக்குனு இங்கே இது மேலே ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சுன்னா, மேபி இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் செல்லிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், செல்லிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக செல்லிங் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஷார்ப்பாகலாம் வந்து இந்த இடத்துல அப்படி டக்கு டக்குன்னு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எப்போ செல்லிங் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த லெவல் பிக்கப் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இந்த கேப், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்லையா, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் தான், இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து சப்போர்ட் ஆக இருக்காங்க. இந்த 20,100 இந்த 20,100 பிரேக் டவுன் ஆகிட்டு இங்கே ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணி அகைன் இங்கே வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா, இந்த பிரேக் டவுனில் நீங்கள் செல்லிங்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். உங்களுடைய டார்கெட் வந்து 20,050 அந்த மாதிரி வரும். ஓகே, எங்கள் இங்கே பார்த்திங்க தெரியும், உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள், உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதில் உங்களுக்கு ப்ரைஸ் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள், இங்கே கீழே வரதான் உங்களுக்கு செல்லிங்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் நான் இங்கேயே செல் பண்ணுவேன், இந்த கீழே செல் பண்ணுவோம் அப்படின்றது வெரி டேஞ்சர். ஓகே, அதோடு என்ன பண்ணுங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரெடியாக உட்காந்துருக்கேன். இந்த பிரேக் அவுட் ஆனது அதில் ரீடெஸ்ட்டில் ஒரு பயன் செல்லுக்கான ஒரு பிளானை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, எங்கே ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ரேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் பண்ணுங்க, 20,100 பண்ணுங்கள். ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்குது அப்படின்னா இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறது எது ரெசிஸ்டன்ஸ்னு தெரியாது. அப்போ என்ன, மேபி ஒன் டே வந்து இந்த மாதிரி சைடு வேஸில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேஞ்சு அங்கேயே மாட்டிக்கும். ஏன்னா இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க சொல்ல நோ ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து ஒரு பயன் செல்லுக்கான பிளான் பண்ணுங்கள். இதுக்கு கீழே வந்து லோயில் ஃபார்மேஷன் தான் செல் அண்ட் பைக்கான பிளான் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த 500 லைக்ஸ் அப்புறம் இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய தெரியும் உங்களுக்கு எல்லாம் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு. ஸோ மறக்காமல் உங்களுடைய லைக்கையும் உங்களுடைய ஷேர் பண்ணுறத லிங்க்கையும் ஷேர் பண்ணுறதை மறந்துடாதீங்க.
ஓகே, இது நம்ம பிரேக் அவுட் அன்றைக்கி நம்ம பார்த்தது. இது பேங்க் நிஃப்டி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், சேவ் பண்ணல, சேவ் பண்ணியிருக்கேன் அப்படி வந்துட்டுருக்கேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு, ரீடெஸ்ட் ஆயிருக்கு, ரீடெஸ்ட் ஆகிட்டு டெல் லைன் பிரேக் டவுன், ஸோ ஃபாலிங் ஆயிருக்கு. ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் இந்த ரெண்டாவது லெவல் வரல, ரெண்டாவது லெவல் மேபி இன்றைக்கி டச் ஆகுது, இந்த லெவல் வந்துடுறான். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டாவது லெவல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சொன்னீங்களே இங்கே கனெக்ட் பண்ணிங்க, இது வந்து ரெண்டாவது லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அகெயின் வந்து வெயிட் ஃபார் பிரேக் டவுன், இந்த ரேஞ்சு பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் செல் அண்ட் பைக்கான ஒரு பிளான் பண்ணலாம். பை அண்ட் செல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், டெல் லைனு இந்த ரெண்டு மூணு ரேஷன்ஸும் கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணி இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும். இந்த 46,100 லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த 100 லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எங்கே ரீச் பண்ணணும், நம்ம கிட்ட போய்ட்டு ரீச் பண்ணிட்டு பிரயோஜனம் என்ன இருக்குது, சப்போஸ் இங்கே ரேஷன்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சிக்கலாம், இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் கம்மியாக வரும், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக வரும். அதாவது 46,050 46,150 பாயிண்ட்ஸ்க்காக நம்ம வந்துட்டுருந்து பை அண்ட் செல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த 46,100 பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து அப்போ கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம், 46,300 நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். எப்போ இந்த லெவலுக்கு தாண்டி ரீடெஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்தே வந்து பை அண்ட் செலுக்கான ஒரு பிளானை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிடும், இந்த பிரேக் அவுட் ஆச்சு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டன்ஸாக கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ரெஜிஸ்டன்ஸு கனெக்ட் ஆகுதா இல்லை ஃபால் ஆகுதா வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல பிளான் வந்து அப்படி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நோட்டட். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லலாம், சார் நீங்கள் இங்கேருந்து பிரேக் டவுன் ஆனால் சேல்ஸ் சைட் தானே போக சொன்னீங்க, நீங்கள் நோட்ரேட்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிஸ்கி ட்ரேட் அமையும், ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வருது, ஏன்னா இந்த ரேஞ்சு இந்த ரேஷன்ஸ் கிட்ட வரும், இந்த ரேஷன்ஸ் கிட்ட வசதி இந்த பிரேக் டவுனை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷனுக்காக வந்துட்டு சொல்ல, இது நம்ம ஃபுல் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரிஸ்கி ட்ரேட் தான், நீங்கள் செல் அண்ட் பை பண்ணுறது ரிஸ்கி ட்ரேட், ஆனால் பை அண்ட் செல் பண்ண சொல்ல நார்மல் ட்ரேட் பண்ணுங்கள். பை அண்ட் செலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போது, இந்த இந்த ரேஷன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து இதுக்கப்புறம் வந்து பை அண்ட் செல் வந்து அது பை அண்ட் செல் ரைட். இது கீழே வந்துச்சு லோயல் ஃபார்மேஷனாக இருந்தால் இதெல்லாம் சேல் சைடு, இதுக்கு கீழே உங்கள் எங்கள் பிரேக் டவுன் கீழே எல்லா பிரேக் டவுனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சேல் சைடு. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சப்போ 46,500 ஆகட்டும், 46,600 ஆகட்டும், அந்த லெவல் வந்து ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகும், ஏன்னா ஸ்பேஸ் கிடைக்கும் சேல் சைடு இந்த சைடில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வியூ பார்த்தாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபி நிஃப்டி பார்க்குறேன். இன்றைக்கி என்னால் லைவில் அப்டேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி இன்றைக்கும் பிஸி தான், இந்த எப்போ பிஸி எப்போ தான் சரியாகும் தெரியல, இது வேறு ரொம்ப இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிஸி தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பிரேக் டவுன்னு ரீடெஸ்ட் பிரேக் டவுன் ஆகிட்டுருக்கேன், ஸோ இந்த சேனலுக்கும் வெளியே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பிளானு, அகெயின் லெவலில் கொஞ்சம் சஸ்டன்ட் ஆகிட்டு நின்று பிரேக் டவுன் கிடச்சா நீங்கள் திரும்பவும் செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். இந்த லெவல்லாம் உங்களுக்கு டார்கெட் லெவலாக கிடைக்கும், இந்த லெவல்லாம் உங்களுக்கு டார்கெட் இந்த லெவல் இந்த லெவல்னு சொன்னால் புரிஞ்சுங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த லெவல் நான் ட்ராப் பண்ணியே காமிக்கிறேன், அந்த லெவல் என்ன இருக்குது அந்த லெவல் பார்த்து புரிஞ்சுங்க. 20,300 நான் சொல்ல சப்போஸ் என் கன்ஃபியூஷன் 21,300 அப்படின்னா நீங்கள் 21,300 தான் சொன்னீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவீங்க. இந்த லெவல் பாருங்கள், அந்த லெவல் என்ன இருக்குது அந்த நம்பரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸு ஃபாலிங் ஆசலும் ஒரு டிப் வெயிட் பண்ணி பிரேக் டவுன் அந்த செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணிங்க. பை அண்ட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் மேலே அப்டர்ன் போயிட்டுருக்கு, இந்த ரேஷன்ஸ்லாம் கடக்கணும், இதெல்லாம் தாண்டி பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ரேஷன்ஸ்லாம் தாண்டி உங்களுக்கு வச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து பை அண்ட் செலுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது 24/7/5 அப்புறம் ஒரு பை அண்ட் செலுக்கான ஒரு பிளான் பண்ணலாம், அது வெறும் பையிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஷார்ப் அதாவது இந்த செல்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, பிரேக் டவுன் ஆகுது பிரேக் டவுன் ஆகுது, ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அகைன் வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், தேங்க்யூ.